Hey guys, I'm Gautham. Welcome to Future Tech Gadgets. In this video, we are going to talk about gadgets. This is very interesting. So, video us see the video. Let's go to the video. Number 1. Ivation EZ-Bed. இது பார்த்தீங்கன்னா ஒரு செமையான இன்னோவேஷன், க்ரியேட்டிவாக யோசித்து பயங்கரமாக வந்து உருவாக்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு நார்மலான சூக்கேஸ் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இதை வந்து ஒரு பெரிய பெட்டாக வந்து பண்ணிக்கலாம். இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ஃப்ளேட்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பம்ப் மிஷின் பார்த்தீங்கன்னா உள்ளேயே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதுக்கு பவர் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஏர் வந்து பம்ப் ஆகி பெட்டு ஃபுல்லாக நிரப்பிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தாராளமாக 3 பேர் வந்து படுக்கலாம். இந்த பெட்டோட ஹோல் வெயிட் பார்த்தீங்கன்னா 25 kg, 250 kg வரைக்கும் இதால் வெயிட்டும் தாங்க முடியும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான பாலிஸ்டர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் நடக்குது, எக்ஸ்ட்ராவாக வந்து கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட் இருந்துச்சுன்னா போதும், சிம்பிளாக கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு பெட்டை ரெடி பண்ண முடியும். நம்பர் 2. கெஸ்டோ கேலக்ஸி. இது பார்த்தீங்கன்னா ஒரு கேலக்ஸி மூன் நைட் லேம்ப்பு. 16 colors வந்து இதால் எல்இடி லைட் வந்து கொடுக்க முடியும். நைட் டைமில் இதை வந்து உங்களோட பெட்ரூமில் ஹாலில் வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரோனமி சயின்ஸ் வந்து பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த லைட்டை வந்து ரொம்பவே பிடிச்சிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அக்யூரட்டாக இதெல்லாம் வந்து ஒரு கேலக்ஸி மாதிரியே வந்து அந்த லைட்டிங் வந்து கொடுக்க முடியும். இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ரிமோட் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து லைட்டை வந்து சேஞ்ச் பண்ணி உங்களோட மூடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட லிவிங் ரூமு, கிட்ஸ் ரூமு, ஹோமை வந்து டெக்கரேட்டிவாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பயங்கரமாக இருக்கும். இதோட பை லிங்க்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 3. டியாதர் வாட்ச். இது பார்த்தீங்கன்னா ஒரு செமையான வாட்ச். இதை யூஸ் பண்ணி பல வேலைகளை வந்து பண்ண முடியும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு டாய் வாட்ச் மாதிரி தான் இருக்கும். பட் இதை வச்சு உங்களால் வைஃபை நெட்ஒர்க்கை வந்து டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். அதாவது இன்னொருத்தவங்களோட வைஃபை வந்து அட்டாக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிவைஸை வச்சு இன்னொருத்தவங்க ஒரு வைஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அவங்களோட வைஃபை வந்து அட்டாக் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் இதை யூஸ் பண்ணி ஃபேக்காக வந்து நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ண முடியும். வைஃபை ட்ராக்கர்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி வைஃபை டிராஃபிக்கை வந்து மானிட்டர் பண்ண முடியும். ரியல் டைம் கிளாக் அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான லேசர் இருக்குது. ஸோ இந்த டிவைஸை பார்த்தீங்கன்னா வாட்ச் ஷேப்பில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ கையிலேயே கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து ஃபன்னாக வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விளாண்டுக்கலாம். நம்பர் 4. ஜாக் டேனியல்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஷேப்பில் இருக்க சிகரெட் லைட்டர். பார்க்குறதுக்கு வந்து ஒரு குட்டியான ஜாக் டேனியல்ஸோட பாட்டில் மாதிரி தான் இருக்கும். பட் இதை வந்து ஒரு பாக்கெட் லைட்டராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்பை வந்து நீங்கள் லெஃப்டில் மூவ் பண்ணுறது மூலிமா லைட்டர் வந்து ஆன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வந்து பூட்டன் கேஸை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் கிடையாது, ஸோ பிளாஸ்டிக் தான். ரொம்பவே ஹை குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைஃப் லாங்க் வந்து இருக்கும். நீங்கள் ஒரு ஜாக் டேனியல் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட்டர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பயங்கரமாக இருக்கும். நம்பர் 5. வாட்டர் டேப். இது பார்த்தீங்கன்னா ஒரு 360 degree ரொட்டேட்டிங் வாட்டர் டேப். ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் ஆக முடியும். உங்கள் வீட்டில் இருக்க சிங்கில் வந்து நார்மலான டேப் இருந்தால் கூட அதில் வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். வாட்டரை வந்து இதால் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து கிச்சனில், பாத்ரூமில், லாண்ட்ரி ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கும் வேணும்னா நீங்கள் வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். பை லிங்க்ஸ்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 6. ஷார்கீக். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான பவர் பேங்க்கு. நத்திங் ஃபோன் இருக்குல்ல, பேக் சைடில் அது எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமோ ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த பவர் பேங்க்கையும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே இருக்க சிப்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கசகசன் இல்லாமல் நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 25,000 mAh. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லேப்டாப்பு, ஃபோனு, ஐபேடுக்கு எல்லாத்துக்கும் ஒரே டைமில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். டைப் சி போர்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. DC அவுட்புட் போர்ட் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க.
ஸோ இது ஒரு மேசிவான பவர் பேங்க்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்த கேஜெட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பை, சி யூ.